வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போனால் மாநாடு தொடர்பாக கேட்ட இருபத்தோரு கேள்விக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷயானந்த் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு வாங்க என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் மாநாடு தொடர்பாக காவல்துறையின் கேட்ட கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அளித்திருக்கும் பேட்டில்தான் பதில் தற்போது இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது தமிழ் சினிமா உலகில் என்றென்றும் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் விஜய் பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்றுதான் கட்சியின் பெயரை அறிவித்திருந்தார் அதோடு வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களத்திலிருந்து போட்டியிட்டிருப்பதாக விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் அதற்கான வேலைகளும் கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டிருந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு பனையூரில் உள்ள தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் விஜய் கட்சி கொடியை ஏற்றியிருந்தாங்க விஜய் தன்னுடைய கட்சி கொடியை ஏற்றுவதற்கு முன்பு உறுதிமொழி எடுத்து கட்சிக்கான பாடலையும் பாடி கொடியை ஏற்றியிருந்தார் அந்த கொடியில வாகை மலரும் இருபக்கம் யானை படமும் இடம்பெற்றிருந்தது பலருமே விஜயின் கொடியை பாராட்டி வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க தற்போது மாநாட்டிற்கான வேலையை புஷ்யானந்த் தொடங்கி வைத்திருந்தார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற இருக்கிற மேலும் இந்த மாநாட்டிற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு விழுப்புரம் டிஎஸ்பியிடம் தமிழக அரசு வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்திருந்தார் அதில் முதன் மாநாடு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து போலீஸ் சூப்பரண்ட் மற்றும் போலீஸ் அதிகாரி ஆகியோருக்கு விஜய் மாநாடு நடத்தும் இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தாங்க அங்கே மாநாட்டுக்கு வருபவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு தேவையான இட வசதிகள் இருக்கிறதா மாநாடு நடந்தால் போக்குவரத்து பாதிக்கப்படுமா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுமா மாநாட்டில் பங்கேற்கும் வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடு என்ன மாநாட்டில் கலந்து கொள்ள வருவோருக்கு உணவு எப்படி வழங்கப்பட உள்ளது என்பதை பற்றி ஆலோசித்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் விஜய் கட்சி சார்பில் கொடுத்த அனுமதி கடிதத்தில் ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமானோர் வரவ இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதை விட அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து எண்ணப்படுகின்றது இதனால் மாநாடு தொடர்பாக இருபத்தோரு கேள்விகள் பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறை தமிழக வெற்றி கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இதற்கு பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் வழக்கங்களுடன் ஆலோசனை நடத்தி இருந்தார் இந்த நிலையில் மாநாடு தொடர்பாக காவல்துறையினர் இருபத்தோரு கேள்விக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பதில் மனுவும் புஷ்யானந்த் அனுப்பியிருக்கிறார் அந்த மனுவில் மாநாட்டில் ஐம்பதாயிரம் இருக்கைகள் போடப்பட்டது ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் என அனைத்துமே தனித்தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா என்ற மற்ற மாநிலங்களில் இருந்துமே தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வாங்க மதியம் பன்னிரண்டு முதல் இரவு பத்து மணி வரை மாநாடு நடைபெற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து தான் விஜய் பேச இருக்கிறார் அதோடு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் போலீஸ் அனுமதி கிடைத்தவுடன் மாநாடு ஏற்பாடுகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன இன்னைக்கு நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்